அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ மௌலானா முஹம்மதின் அஷ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மாயீன். அம்மா பாத். சர்வ புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹூ வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சையிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பிந்தியர்ந்து வாழ்ந்த ஆல் அஸ்ஹாபுகள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இன்றைய நாளின் நாயகர் சையிதுல் அவுலியா இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும், இப்புனித தலத்தின் நாயகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் மீதும், இம்மாதத்தின் நாயகர் இமாமுல் முஹத்திதீன் நக்காஷுல் ஹதீஸின் நபவி ஷரீஃப் இமாமுனா முஹம்மது பின் இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதும் எல்லா வலிமார்கள் மீதும் உண்டாகுக என வேண்டிக் கொண்ட பின், இப்புனித மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேஹுனா மிஸ்பாஹி மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வந்துதித்த இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவாக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், قل لا اسالكم عليه اجرا الا الموده في القربى. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தந்ததற்காக நான் எந்த கூலியையும் உங்களிடத்திலே கேட்க மாட்டேன், ஒரே ஒரு கூலியை தவிர. الا الموده في القربى, என்னுடைய குடும்பத்தவர்கள் மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து பெற்று பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு தந்து, எங்களையும் முஸ்லிம்களாக, முஃமின்களாக, நல்லடியார்களாக அவர்கள் ஆக்கியதற்கு அவர்கள் எங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கூலி என்ன? அல் மவத்தத்து ஃபில் குர்பா, அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீது அன்பு வைப்பதைத்தான் கேட்கின்றார்கள், வேறு எதையும் கேட்கவில்லை.
எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைமாறு செய்யக்கூடிய ஒரு விடயமாக அவர்களுடைய குடும்பத்தவர்களை அன்பு வைப்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த நான்கு பேரையும் அழைக்கின்றார்கள். நான்கு பேரும் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மகள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் பெருமானாருடைய பேரப்பிள்ளைகள். ஃபாத்திமா நாயுடைய மக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மருமகன். இந்த நான்கு பேரையும் அழைத்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்மா ஹாஉலாய் அஹ்லு பைத்தி, இவர்கள்தான் என்னுடைய விட்டவர்கள், என்னுடைய குடும்பத்தவர்கள் என்று அறிமுகப்படுத்தி வைக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் தன்னுடைய குடும்பத்தவர்கள் யார் என்று. அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் அனைவரும் அஹ்லு பைத்துக்கள் தான் என்று சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் அஹ்லு பைத்துக்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், அஹிப்புல்லாஹ லிமா யஹ்துக்கும் மின் நிஅமி வஹிப்புனி லிஹுப்பில்லாஹ் வஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி. நீங்கள் அல்லாஹ்வை நேசம் வையுங்கள், அவன் உங்களுக்கு செய்யும் நியமத்துக்காக. அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக என்னை நீங்கள் நேசம் வையுங்கள். அதே போல வஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, என்னுடைய நேசத்தை பெறுவதற்காக என்னுடைய அஹ்லு பைத்துக்களை நேசியுங்கள் என்று சொன்னார். அஹ்லு பைத்துக்கள் பெருமானாருடைய குடும்பத்தவர்களை நாங்கள் நேசிக்கின்ற போது பெருமானாருடைய ஹுப்பு மஹப்பத்து கிடைக்கும். பெருமானாருடைய மஹப்பத்து கிடைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய நேசம் மஹப்பத்து கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இன்னும் சொல்லி காட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இரண்டு பேரையும் சுட்டி காட்டி சொல்லுகின்றார்கள், இவர்கள் ரெண்டு பேரும் என்னுடைய பேரப்பிள்ளைகள், என்னுடைய மகளுடைய மக்கள். அல்லாஹும்மா இன்னி உஹிப்புஹுமா, நான் இவர்கள் இரண்டு பேரையும் விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன், மஹப்பத்து வைக்கின்றேன். இறைவா உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் நீயும் இவர்கள் இரண்டு பேரையும் மஹப்பத்து வை, இவர்களை விரும்பு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். தன்னுடைய மஹப்பத்தை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இவர்களை நேசிக்கின்றேன், எனவே நீயும் இவர்களை நேசி விரும்பு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். வஹிப்ப மன் யுஹிப்புஹுமா, அந்த ரெண்டு பேரையும் யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களையும் நீ விரும்பு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரையும் யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அதுதான் இந்த துஆவுடைய அர்த்தம். இந்த ஹதீஸ் துர்முதியிலே பதியப்பட்டிருக்கின்றது. எனவே சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அஹ்லு பைத்துக்கள் அந்த பரம்பரையிலே வந்தவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், மஹப்பத்து வைக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் இன்று நாங்கள் நினைவு கூறக்கூடிய செய்துனல் இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் இமாம் ஹுசைன் ஷஹீதே கர்பலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகன் இமாம் அலி ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகன் இமாம் முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகன்தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படியானால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களுடைய அந்த பரம்பரையிலே வருகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இமாம் அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகன் இமாம் முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகன்தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஹிஜிரி 80 என்றும் சொல்லப்படுகின்றது, 83 என்றும் சொல்லப்படுகின்றது வரலாற்றிலே. ஹிஜிரி 80 அல்லது 83 ரபியுல் அவ்வல் மாதம் 17 நாளிலே பிறந்தார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய தாயாருடைய பெயர் உம்மு ஃபர்வா. உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முஹம்மது, அவர்களுடைய மகன் காசிம், அந்த காசிம் என்பவர்களுடைய மகள்தான் உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அந்த உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய். எனவே இமாம் அவர்கள் தந்தை வழியில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையையும், தாய் வழியில் செய்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையையும் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஜஃபர் என்று பெயர் வைத்தவர்கள் இவர்களுடைய பாட்டனார் இமாம் அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களிடத்திலே தான் இமாம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே சுமார் 11 வரைக்கும் பாட்டனாரிடத்திலே தான் கல்விகளை பயின்றார்கள். அந்த காலத்திலே அரபு மதரசாக்கள் அல்லது வேறு அரபிக் கொலீஜுகள் இவ்வாறான அமைப்புகள் எல்லாம் இருக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய தந்தைமார்கள் அல்லது பாட்டன்மார்களிடத்திலே தான் கல்விகளை பெறக்கூடிய அந்த நிலைமை காணப்பட்டது. இருந்தாலும் இப்போது அரபு கல்லூரிகளில் கல்வி கற்கக்கூடியவர்களை விட பன்மடங்கு திறமை பெற்றவர்களாக அந்த காலத்திலே வாழ்ந்த இமாம்கள் இருந்திருக்கின்றார்கள். மிகவும் அறிவுபூர்வமானவர்களாக, மிக சிந்தனை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இமாம் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கல்வி கற்றார்கள். பாட்டனாரிடத்திலே 11 வரைக்கும் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் ஏனைய அறிவுகளையும் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே பாட்டனார்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு பின்னர் தன்னுடைய தந்தை இமாம் முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கல்வி கற்கின்றார்கள். 19 அவர்களிடத்திலே கல்வி கற்றார்கள். அப்போ 30 விட்டது. அதன் பின்னர் இமாம் என்ற அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. 31 இமாம் என்ற அந்தஸ்துடன் அவர்கள் இருந்து மக்களுக்கு கல்வி படித்து கொடுக்கக்கூடிய அந்த கடமைகளை செய்கின்றார்கள். சுமார் 4000 அதிகமான மாணவர்கள் அவர்களிடத்திலே கல்வி பயின்றதாக வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது. ஹிஜாஸ், இராக், சிரியா, ஹுராசான் இவ்வாறான அரபு தேசங்களிலே இருந்து மாணவர்கள் அவர்களை தேடி வந்து அவர்களிடத்திலே அல் குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்க சட்டங்களையும் படித்து சென்றார்கள். பெரும் முஹத்திசீன்கள் ஃபுகஹாக்கள் எல்லாம் இமாம் அவர்களிடத்திலே மதீனாவுக்கு வந்து கல்வி பெற்றிருக்கின்றார்கள். அவ்வாறு கல்வி பெற்றவர்களில் பிரசித்தி பெற்றவர்கள் ஹிஷாம் இப்னு ஹக்கம், அதே போல ஜாபிர் இப்னு ஹையான் என்பவர்கள், அதே போல எங்களுடைய மதுஹபுடைய இமாம்களாக திகழக்கூடிய இமாம் அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடையே கல்வி கற்றிருக்கின்றார்கள். அதே போல இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடையே கல்வி கற்றிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இவர்கள் எல்லாம் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள்தான். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஹிஜிரி 80-83 பிறந்து 148 வாழ்ந்தவர்கள். அதேபோல ஹனபி இமாம் ஹிஜிரி 80 பிறந்து 150, அப்போ கிட்டத்தட்ட 2 ஒரே வயது தான்.
ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள். அதே போல மாலிக் இமாம் ஹிஜ்ரி 93 பிறந்து 179 வரை வாழ்ந்தவர்கள். கொஞ்சம் இளமையானவர்களாக இருந்தாலும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் தான். எனவே இவ்வாறான பெரும் மேதைகள் எல்லாம் இமாம் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கல்வி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நாதாக்களும் இமாம் அவர்களை சந்தித்து கல்வி பெற்றிருக்கின்றார்கள். சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கல்வி பெற்றிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சுஃபியானு சௌரி அவர்கள் இமாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நாயகமே நீங்கள் அதிகமாக வெளியே வாரதில்லை, வீட்டிலேயே இருக்கிறீங்க, தனிமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறீங்க, ஏன் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஒரு காலத்திலே கேட்டார்கள். கேட்டபோது இமாம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது காலம் கெட்டுவிட்டது, மக்கள் எல்லாம் துனியாவுடைய மதிமயக்கத்திலே இருக்கின்றார்கள். இது எந்த காலத்தில் சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 80 150 கிடைப்பட்ட காலம். இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது ஹிஜ்ரி 1440. அப்போ சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் எல்லாம் துனியாவுடைய மதிமயக்கத்திலே இருக்கின்றார்கள். அப்போ இப்போ இமாம் ஜாபர் சாதிக் அவர்கள் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, மனுஷனே இல்லேம்பா. அந்த நேரத்திலே அவ்வாறு சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள். அதை மாத்திரம் சொல்லவில்லை, இன்னும் சொன்னார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு இயலாத தன்மையாக கணிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் ஒரு வாக்குறுதியை சொல்லிட்டான், வாக்களிச்சிட்டான், வாக்களிச்சா அதை நிறைவேற்றணும். அதுக்கு மாறு செய்கிறது நிஃபாக்கு, முனாஃபிக்தனம். அப்போ ஒருத்தன் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டால் இவன் இயலாதவன், பயந்தவன், கோளை, அதனால் சொன்னதை செஞ்சிட்டான் என்று மக்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவனை கேவலமாக கருதுகின்றார்கள். அதே நேரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் முனாஃபிக் தனம் செய்கின்றானே, சொல்லி போட்டு செய்யலை, மாறிட்டான். இவ்வாறு செய்யக்கூடியவனை திறமசாலி, இவன் பெரிய தைரியசாலி, கெட்டிக்காரன் என்று புகழ்கின்றார்கள் என்று இமாம் அவர்கள் அந்த காலத்திலே சொன்னார்கள். இந்த காலத்தில் அந்த விஷயம் எப்படி இருக்குது, வாக்குறுதியை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம், நாக்களை கண்டுபிடிக்கிறது ஆக்கள் இருக்கு இல்லைன்னு இல்லை, ஆனால் வாக்குக்கு மாறு செய்கிறார்கள், எக்கச்சக்கமாக இருக்கின்றார்கள், நிறைய இருக்கின்றார்கள். அந்த காலத்திலும் அவ்வாறான நிலைமை காணப்பட்டிருக்கின்றது. எனவே இமாம் அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை, அதனால் மக்களை விட்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும், இவர்களை திருத்த முடியாது என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் அவ்வாறு இருந்திருக்கின்றார்கள். இன்னும் சொன்னார்கள், நான் ஏன் தனிமையில் இருக்கின்றேன் தெரியுமா, மக்கள் எல்லாம் உள்ளத்திலே ஷைத்தானை வைத்து கொண்டு வெளியிலே சாலிகைகள் போல பாசாங்கு செய்து நடித்து தெரிகின்றார்கள், எனக்கு இந்த நடிப்பை பார்க்க முடியவில்லை என்று சொன்னார். உள்ளத்தில் ஷைத்தான குணம் இருக்கி, ஷைத்தானியத்தான தன்மைகள், கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள் அனைத்தையுமே உள்ளத்திலே வைத்து கொண்டு வெளியிலே சாலிகைகளைப் போல நல்லவர்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு நிறைய பேர் திரிகின்றார்கள், இதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள் எங்களுடைய நாயகம் இமாம் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு. நான் ஏன் இதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால், தரீக்கா வழியிலே செல்லக்கூடிய நாங்கள் இந்த தசவுடைய இந்த விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், நாங்கள் பின்பற்றவன், துனியாவுடைய மதிமயக்கத்திலே நாங்கள் ஈடுபட முடியாது, அளவுக்கு துனியாவை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அதற்கு மாறு செய்யக்கூடாது. அதே போல ஷைத்தானியத்தான குணங்கள் என்று எது எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றாக நீங்கி நற்குணங்களை எங்களுடைய உள்ளத்திலே எடுத்து நாங்கள் வெளியிலும் உள்ளிலும் உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் சாலிஹீன்களாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இமாம் அவர்களுடைய அந்த நோக்கமாக இருந்திருக்கின்றது. இவ்வாறு சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டபோது இவ்வாறான பதிலை சொன்னார். அதே போல இமாம் அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர்களிடத்திலே சுமார் 2 கல்வி கற்றிருக்கின்றார்கள். அந்த காலத்திலே இமாம் அவர்கள் இமாம் அபு ஹனீபா அவர்கள்
இமாம் ஜாபர் சாதிக் அவர்களை சந்திக்க வந்த ஆரம்ப கட்டத்திலே இவர்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது அபு ஹனீபா இமாம், ஹனைமதுவுடைய இமாம், இவர்கள் மார்க்கத்தை பகுத்தறிவு அடிப்படையிலே இவர்கள் மார்க்க விஷயங்களை அணுகி கொண்டிருக்கின்றார்கள், தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு பிழையான ஒரு கருத்து இமாம் ஜாபர் சாதிக் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அப்போ இவங்க வந்த நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் இவ்வாறு இஸ்லாத்தை பகுத்தறிவு ரீதியாக அணுகி கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், நாயகமே, நான் அவ்வாறு செய்யவில்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்லி இருக்கின்றானோ, பெருமானார் ஹதீஸ்களிலே என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே தான் நான் சட்டம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். பகுத்தறிவை மையப்படுத்தி நான் எந்த ஒரு சட்டத்தையும் சொல்லவில்லை நாயகமே என்று சொல்லிவிட்டு ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அதிலே ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் சொல்லி காட்டுகின்றேன். அப்போது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கின்றார்கள், ஒரு மனிதனிலே இருந்து வெளிவரக்கூடிய சிறுநீரும் நுத்துபாவும், இந்த ரெண்டு விடயங்களில் சிறுநீர் நஜீஸ், நுத்துபா நஜீஸ் அல்ல. இப்போது சட்டத்திலே என்ன வர வேண்டும்? நஜீஸானது வந்தால் கழுவணும். எப்படி கழுவணும்? அப்போ சட்டப்படி, இப்போது உள்ள சட்டப்படி, ஃபிக்குடைய அடிப்படையில் நஜீஸ் வந்தால் அந்த வந்த இடத்தை சிறுநீர் கழித்தால், சிறுநீர் கழித்த அந்த இடத்தை மாத்திரம் நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும். எங்காவது சிறுநீர் தவறுதலாக உடலிலே பட்டுவிட்டால் பட்ட இடத்தை மாத்திரம் துப்புரவும் செய்ய வேண்டும். இதுதான் சட்டம். நுத்துபா வழியாகிவிட்டால் இதுக்கு அது சுத்தம், நஜீஸ் அல்ல. என்ன செய்ய வேண்டும் சட்டத்தில்? குளிக்க வேண்டும். நுத்துபா வழியான இடத்தை மாத்திரம் கழுவினால் போதாது. இதுதான் சட்டம். நாயகமே, நான் இப்படித்தான் சட்டம் வைத்திருக்கின்றேன். பகுத்தறிவு அடிப்படையிலே நான் சட்டம் சொல்வதாக இருந்தால், நஜீசாய சிறுநீரை கழித்து விட்டு குளிக்க வேண்டும் என்றும், நுத்துபா சுத்தமானது, எனவே அது வந்தால் குளிக்க தேவையில்லை, கழுவவும் தேவையில்லை என்று சட்டம் சொல்லியிருக்க வேண்டும். அவ்வாறு நான் சட்டம் சொல்லவில்லை, பகுத்தறிவு அடிப்படையிலே சட்டம் சொல்லவில்லை நாயகமே என்று இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லி காட்டினார். அதே போல் இன்னொரு விடயத்தையும் சொல்லி காட்டினார்கள், ஆண்களிலையும் பெண்களிலையும் சக்தியுடையவர்கள் யார்? ஆண்கள். அல் குர்ஆனும் அப்படித்தான் சொல்லியிருக்கு பல இடங்கள், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் தான் சக்தி படைத்தவர்கள், பெண்கள் சக்தி படைத்தவர்கள் அல்ல. வானத்தில் பறந்தாலும் சரிதான், பெண்கள் சக்தி படைத்தவர்கள் அல்ல. அது அல் குர்ஆனுடைய தீர்ப்பு. அப்ப இப்படி சட்டம் இருக்கின்ற போது என்ன சட்டம் சொல்லியிருக்க வேண்டும்? வாரிசுரிமை சட்டத்தில் பெண்ணுக்கு ஒரு பங்கு, ஆணுக்கு ரெண்டு பங்கு. இதுதான் சட்டம். பெண்ணுக்கு ஒரு பங்கு வராசத்தில், அதில் நிறைய கணக்குகள் இருக்கு, நான் அதுகளை சொன்னால் குழம்பிடும் எல்லாம். நான் விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஆகவே ஃபிக்கு மசாலாவில் கஷ்டமான விஷயம் இந்த வராசத்து சட்டம் பிரிக்கிறது தான், எப்படி பங்கு பிரிக்கிறேங்கிறது தான். பொதுவான சட்டம், பெண்ணுக்கு ஒரு பங்கு, ஆணுக்கு ரெண்டு பங்கு. இப்போ சட்டப்படி இவ்வாறு இருக்கிறது. ஆனால் பெண்கள் சக்தி குறைந்தவர்கள், பலவீனமானவர்கள். அப்போ பலவீனமானவன் தான் கொஞ்சம் கூட உதவி செய்யணும். அப்போ என்ன எஞ்சிரிக்கணும்? ரெண்டு பங்கு கொடுத்துருக்கணும் பெண்ணுக்கு. ஆண்கள் பலமானாக்கள் தானே, சக்தி வாய்ந்தாக்கள் தானே, அவங்களுக்கு ரெண்டு பங்கு தேவையில்லை, ஒரு பங்கு கொடுத்துருக்கணும். அப்படி சட்டத்தில் வரவில்லை, நான் அப்படி சட்டம் சொல்லவில்லை. பலமான ஆண்களுக்கு ரெண்டு பங்கும், பலவீனமான பெண்களுக்கு ஒரு பங்கும் கொடுக்க வேண்டும் என்று தான் சட்டம் சொல்லியிருக்கின்றேன் நாயகமே. எனவே நான் பகுத்தறிவு அடிப்படையிலே ஃபிக்ஹு சட்டங்களை தொகுத்து சொல்லவில்லை, அல் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே தான் நான் சொல்லி இருக்கின்றேன் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹுவிடத்திலே விளக்கங்களை சொன்னார்கள். இதே போல நிறைய விஷயங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. கடைசியாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் சந்தித்த ஆக்களில் ஃபிக்ஹு சட்டம் யாருக்கு கூட தெரியும்? இவர்களே பெரிய ஃபிக்ஹு மேதை, மார்க்க சட்ட மேதை இமாம் அபு ஹனீஃபா. அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், வேறவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் பலரை சந்திச்சிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில், நீங்கள் சந்தித்த ஆட்களில் மனிதர்களில் ஃபிக்ஹு சட்டக்கலை மிகவும் தெரிந்தவர் யார் என்று கேட்டபோது, மா ரஐது அஹதன் அஃபஹ மின் ஜஃபர் இப்னி முஹம்மத்,
ஜஃபர் பின் முஹம்மது அவர்களை தவிர நான் யாரையும் மிகப்பெரிய சட்டமேதையை சந்திக்கவில்லை. நான் சந்தித்தவர்களில் ஜஃபர் சாதிக்கல் எல்லா ஒன்று தான் சட்டமேதை. ஜஃபர் பின் முஹம்மது தான் அவர் பேர். ஏன் உங்களோட பேர் ஜஃபர், பாப்பட பேர் முஹம்மது பாக்கர். அப்படியான சட்டமேதை என்று இமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு இப்போது வயது 2 தான். நான் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலே கல்வி கற்ற 2 ஆண்டுகளும் தான் நான் உயிரோடு வாழ்ந்த காலம் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். இவ்வளவோ மார்க்க ஞானத்தை படித்தவர்கள், எத்தனையோ ஆசிரியர்களை சந்தித்து கல்வி படித்தவர்கள், ஒரு மதுபுடைய இமாமாக இருந்தவர்கள், இமாம் அவர்களிடத்திலே இமாம் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கல்வி பயின்ற அந்த 2 வருஷத்தையும் தான் நான் உயிரோடு வாழ்ந்த காலம், எனக்கு இப்போது 2 வயதுதான் என்று சொல்லி காட்டினார். அதே போல மாலிக் இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாரத் ஐனி அஃலல மின் ஜஃபர் இப்னு முஹம்மத், நான் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட மிகவும் சிறப்பான யாரையும் நான் சந்திக்கவில்லை. அவர்கள் இல்மிலும் பேணுதலிலும் சிறப்பிலும் மிகவும் சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். 3 ஒரு நிலைமையிலே அவர்கள் இருப்பார்கள். 1, நோன்பு நொற்றவர்களாக இருப்பார், அல்லது தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார். இந்த 3 ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள் இமாம் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று மாலிக் இமாம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல சுல்தான் ஆரிஃபின் அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இமாம் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த நேரத்திலே சந்தித்து விட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் 400 மேற்பட்ட குருமார்களை சந்தித்திருக்கின்றேன், ஆசிரியர்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த காலத்தில் இந்த இமாம்கள் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து கல்வி பெறல, ஏன்னா அப்படியான அமைப்புகள் இல்லை. பலரையும் தேடி சென்று 100 மைல்கள் பிரயாணம் செய்து அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே கல்வி பெறுவார்கள். ஒரு கல்வியை படித்தாலும் அவரை தன்னுடைய ஆசானாக உஸ்தாதாக அவர்கள் மதிப்பார்கள். அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்த இமாம்களுடைய நிலவரங்கள் இருந்தது. ஒரே ஒரு விடயத்தை படித்திருந்தாலும் சரி, ஒரு ஹதீதை படித்திருந்தாலும் அந்த படித்து கொடுத்தவரை உஸ்தாதாகத்தான் அவர்கள் கணக்கெடுத்து நடப்பார். இப்படி 400 மேற்பட்ட உஸ்தாதுமார்களிடத்திலே நான் கல்வி படித்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் அபு யசீதுல் பிஸ்தாமி. இப்படி இத்தனை பேரையும் நான் சந்தித்திருந்தும் இமாம் ஜஃபர் சாதிக் அவர்களை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் முஸ்லீமாகவே இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்படியான விடயங்களை இமாம் அவர்களிடத்திலே இருந்து இவர்கள் கல்விகளை பயின்றிருக்கின்றார். இவர்கள் அறிவுத்துறையில் மிகவும் பாண்டித்யம், மிகப்பெரிய அறிஞர் இமாம் ஜஃபர் சாதிக். அந்த விஷயங்களை நான் இப்போ சொல்லிட்டு வந்ததுலேருந்து இங்கே விளங்கியிருப்பீங்க. மாலிக் இமாம், அபு ஹனீஃபா இமாம், இவ்வாறான இமாம்கள் பெரியார்கள் எல்லாம் இவர்களை புகழ்ந்து பேசியிருக்கின்றார்களே, கல்வி பயின்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவு ஞானம் பெற்றவர்கள். நான் ஏற்கனவேயும் சென்ற காலங்களிலும் இந்த இடத்திலே இவர்களை பற்றி பேசுகின்ற போது நான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றேன். இருந்தாலும் அதை மீண்டும் சொன்னால் கேட்காதவர்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். ஒரு சந்தர்ப்பம், ஒரு காலத்திலே இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இமாம் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தகப்பனார் முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பிரயாணம் போகின்றார். போனபோது அந்த இடத்திலே ஒரு பாதிரியார், கிறிஸ்தவ மத பெரியவர் ஒருவர் இருந்தார். அவரை நிறைய மக்கள் போய் சந்தித்தார். அப்போது இவர்களும் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. 2 பேரும் அங்கே போனார். போன இடத்திலே இவர்கள் யார் என்பதை அந்த பாதிரியார் புரிந்து கொண்டார். பெருமானாருடைய வம்சத்திலே உள்ளவர்கள், பெருமானாரின் திருப்பேரர்கள் என்பதை புரிந்து கொண்டார். அப்போது அவர் சொன்னார், நான் உங்களிடத்திலே இஸ்லாம் சம்பந்தமாக சில விடயங்களை கேட்பேன், நீங்கள் விடை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்போது 2 பேரும் ஆம் நாங்கள் சொல்லுகின்றோம் கேளுங்கள் என்று சொன்னபோது அந்த பாதிரியார் சில கேள்விகள் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மலசலம் அங்கே ஏற்படாது, மலசலம் கழிக்க மாட்டார்கள் என்று உங்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்றதே, அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். அவர் கேட்டது சரி, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்தை அந்த மனிதன் அறிஞ்சு வச்சிருந்தார்.
என்ன சொல்றாங்க பெருமானார், இன்ன அஹலல் ஜன்னத்தி யக்குலூன வயஷ்ரபூன வலாயத்த கவ்வத்தூன வலா யபூலூன வலா யத்விலூன வலாயத்த மஹத்தூன. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள், சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடுவார்கள், குடிபானங்கள் எல்லாம் குடிச்சு கொண்டு இருப்பார்கள். ஆனால் வலாயத்த கவ்வத்தூன அவர்களுக்கு மலம் ஏற்படாது, மலம் கழிக்க மாட்டார்கள். வலா யபூலூன சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யத்விலூன துப்ப மாட்டார்கள். வலாயத்த மஹத்தூன அவர்களுக்கு காரல் சளி அதுவும் ஏற்படாது, மூக்கு சிந்தவும் மாட்டார்கள். இதெல்லாம் சொர்க்கவாதிகளுக்கு நடக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வேறொரு ரிவாயத்து ஹதீஸ் ஒன்று புகாரியிலையும் வருகுது, லா யபுசுக்கூன ஃபீஹா வலா யம்தஹிதூன வலா யதகவ்வதூன ஃபீஹா என்ற அப்படி ஒரு வசனத்தில் வருகுது. அப்போ இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்கிற விஷயம் இஸ்லாம் மார்க்கத்தில் இப்படி ஒன்று இருக்குங்கிறது அந்த பாதிரியாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் அந்த மனிதன் அவ்வாறு கேட்டார். இப்போ எப்படி சாத்தியம் இது, இப்படி சொல்கிறீங்க, இப்படி உங்களோட மார்க்கத்தில் இப்படி வரும், இப்படி தான் நடக்குமெண்டு, எப்படி சாப்பிட்றால் மலம் கழிக்காமல் இருக்கிற, சாப்பிட்டா எப்படி மலம் கழிக்கத்தானே வேணும், பானங்களை குடித்தா ஏதாவது தண்ணியை குடித்தா சிறுநீர் கழிக்கத்தானே வேணும், அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். அப்போ இமாம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஜாபர் சாதிக் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு தாய் தன்னுடைய கற்பத்திலே பிள்ளையை சுமந்து 9 மாதங்கள் வைத்திருக்கின்றார். இந்த 9 மாதமும் இந்த பிள்ளைக்கு உணவும் குடிபானமும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. எப்படி கிடைக்கின்றது? தாயுடைய தொப்புள் கொடி தொடர்பினூடாக பிள்ளைக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. உணவு கிடைக்கின்றது, குடிபானம் கிடைக்கின்றது, ஆனால் அது வாயால் அருந்தவில்லை, யாரும் அதற்கு ஊட்டிவிடவில்லை. இவ்வாறு 9 மாதமும் உணவுப் பொருட்களின் சத்தை தன்னுடைய தாயின் மூலம் பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை 9 மாதமும் மலம் கழித்ததா? வயிற்றுக்குள்ளே மலம் கழிக்கவில்லை. சலம் கழித்ததா? சலம் கழிக்கவும் இல்லை. இவ்வாறு இந்த துனியாவிலே ஒரு தாயுடைய வயிற்றினுள்ளே அல்லாஹு தாலா இப்படியான அற்புதத்தை வைத்திருக்கின்றானே, அந்த சொர்க்கலோகத்திலே அவ்வாறு வைப்பதற்கு அல்லாஹ்வால் முடியாதா? இதுதான் அதற்கு ஆதாரம் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த பாதிரியார் அதை ஏற்றுக்கொண்டார். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய உணவு நூறாணியத்தான உணர்வு, அந்த உணவுகள் குடிபானங்கள் நூறாணியத்தானது, துனியாவிலே இருக்கக்கூடியது நூறாணியத்தானது அல்ல. எனவே அந்த உணவை சாப்பிடுகின்ற போதும் குடிக்கின்ற போதும் அதற்கு இவ்வாறான மல சலங்கள் ஏற்படாது. இதுதான் தத்துவம். அந்த விடயத்தை மிக இலகுவாக விளங்கப்படுத்தினார்கள் இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. பாதிரியார் ஏற்றுக்கொண்டார். இன்னொரு கேள்வி கேட்கின்றார், ரெண்டாவது கேள்வி, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே உணவுகளை பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், ஆனால் அந்த பழங்கள் எல்லாம் குறையாது, சாப்பிட சாப்பிட அப்படியே தான் இருக்கும், குறையாது என்று சொல்லப்படுகின்றது, அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். இப்போ உதாரணமாக சொர்க்கத்தில் ஒரு தட்டத்தில் ஒரு 50 அப்பிள் பழம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கொள்வோம். இந்த 50 அப்பிள் பழத்தில் நாம் சொர்க்கவாதியாக இருக்கோம், ஒரு அப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டோம், அங்கே எத்தனை அப்பிள் பழம் இருக்கணும்? 49 பழம் தான் இருக்கணும், ஆனால் 50 இருக்கும், ஒன்று குறையாது. இந்த விஷயத்தை தான் அவர் கேட்கின்றார், இப்படி உங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுகிறதே என்று ஒன்று. அந்த மனுஷன் குர்ஆனையும் அறிஞ்சு வச்சிருக்காரு, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், அதை அடிப்படையாக வச்சு தான் அவர் கேட்கார், உங்களோட மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது இப்படி, இது எப்படி சாத்தியம் என்று. என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா, மதலுல் ஜன்னத்தில் லத்தி உஹிதல் முத்தகூன் தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார் உக்குலுஹா தாயிமுன் வலில்லுஹா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். முத்தகீன்கள் தக்வாவுடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம், வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே அந்த சொர்க்கங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். உக்குலுஹா தாயிமுன், அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடுகள் உணவுகள் எல்லாம் தாயிமுன், தாயிமானது. மா யுக்கலு ஃபீஹா ஹுவ தாயிமுன் லி அஹ்லிஹா லா யன்கதியு அன்ஹும் வலா யஸூலு வலா யபீது வலாக்கின்னஹு சாபிதுன் இலா கைரி நிஹாயத்தின். இதுதான் தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம். அது என்ன? சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும்,
அது குறையாது, அது ஒளிஞ்சு போகாது, அது நீங்காது, தாயமாக தான் இருக்கும். தாயமான என்ன, என்னமோ அப்படியே தான் இருக்கும். அல் குர்ஆனில் வருது வல்லில்லுஹாங்கிறத முடியுது, இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க வல்லில்லுஹா ஐலன், அந்த நிழலும் அப்படித்தான் தாயமாகத்தான் இருக்கும். அங்கே வெயில் இருக்காத சொர்க்கத்தில் எனவே நிழலாக தான் இருக்கும் இந்த நேரமும் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் இந்த விஷயம். அந்த பாதிரியாருக்கு தெரிஞ்சிருக்கு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடுகள் குறையாது, நீங்காது, சாப்பிட சாப்பிட அப்படியே தான் இருக்கும்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு கேட்டார் இமாம் ஜாபர் சாதிக்கல் எல்லாத்திலையும், இமாம் முகமது பாக்கர் அலி எல்லாத்திலையும் கேட்கிறார். கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இமாம் அவங்க ஒரு விளக்கு இருக்கு, ஒரு விளக்கு கொண்டு பற்றிக்கிட்டு இருக்கு, நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விளக்கிலிருந்து நாங்கள் 1000 விளக்கைத்தான் பத்த வைத்தாலும் எரித்தாலும் முதலாவது விளக்கிலே இருந்து வெளிச்சம் குறைஞ்சிடுமா அல்லது நெருப்பு குறைஞ்சிடுமான்னு கேட்டார். குறையாது. இந்த நாட்டில் உள்ள அவ்வளவு மக்களும் வந்து அந்த ஒரு விளக்கிலே விளக்கு கொளுத்திட்டு போனாலும் இந்த முதலாவது இருந்த விளக்கிலே வெளிச்சம் குறையுமா? வெளிச்சம் குறையாது, வெளிச்சம் அப்படியே தான் இருக்கும். 1000 இல்லை 1000000 இல்லை எத்தனை கோடிக்கணக்கான விளக்கை கொளுத்தினாலும் முதலாவது விளக்கு விளக்கு தான், அதிலிருந்து ஒரு வெளிச்சமும் குறையாது, ஒரு ஒரு வீதமும் வெளிச்சம் குறையாது. இதே போலதான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடுகள், எத்தனை சாப்பாட்டை எத்தனை உணவுகளை யார் யார் எடுத்துக்கொண்டாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு குறையாது. ஏன், அது நூறானியத்தானது, குறைய மாட்டு என்று சொல்லி காட்டினார். ஒளியால் ஆனது என்று சொன்னபோது பாதிரியார் அதையும் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் சொல்லக்கூடியது சரி. இன்னும் ஒரு விடயத்தை கேட்டார். இது கொஞ்சம் பெரிய விஷயம், ஒரு வரலாற்றோட சம்பந்தப்பட்ட விஷயம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன்னா. அது என்ன, இரண்டு பிள்ளைகள் ஒரே அடியாக பிறந்தார்கள், இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்கள். ஒரே நாளிலே பிறந்து இரண்டு பேரும் ஒரே அடியாகத்தான் மரணித்தார்கள். பிறந்து அவர்கள் வாழ்ந்து மரணிக்கின்றார்கள். இப்போது ஒருவருக்கு வயது 50, மற்றவருக்கு வயது 150. இது எப்படி, இப்படி ஒரு விடயம் முற்காலத்திலே நடந்திருக்கின்றது, அது எப்போது நடந்தது, எப்படி என்று கேட்டார். ரெண்டு பேர் ஒண்டா பிறக்காங்க, ஒண்டா தான் மௌத்தாகிறாங்க. ஒரே தாயுடைய வயிற்றிலே இருந்து இரட்டை குழந்தைகள் ஒரே நாளிலே மரணிக்கின்றார்கள். ஒருவருக்கு வயது 50, மற்றவருக்கு வயது 150, எப்படி சாத்தியம் என்று கேட்டார். உடனே இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த விடயம் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்ன விஷயம், அசீஸும் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய வரலாறு. இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே தாயுடைய மக்களாக பிறக்கின்றார்கள். அப்போது உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் பைத்துல் மக்தீஸ் அந்த ஊருக்கு செல்கிறார். பைத்துல் மக்தீஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றபோது அங்கே பார்த்தார்கள், அங்கே அந்த கிராமம் அந்த ஊரே அழிந்து கிடந்தது. அந்த ஊரை ஆட்சி செய்த பக்த் நசர் என்ற கொடுங்கோல் அரசன் மக்களை எல்லாம் கொன்று குவித்து அந்த நாட்டையே அந்த ஊரையே சீரழித்து விட்டான். இதை பார்த்தவுடன் உசைர் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள், இது எங்க இந்த ஊர் திருப்பி ஊரா போகுது, இனி எங்க இந்த ஊர் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு செழிப்பாக வைத்திருக்க போகின்றான், இது நடக்கிற விஷயம் இல்லை, இப்படி அழிச்சு போட்டானே இந்த மன்னன், இது இனி இப்படியே போகிறது தான் இந்த ஊர், இது நடக்காது என்று நினைத்தார்கள். இவ்வாறு இவர்கள் நினைக்கும் போது இவர்களுக்கு வயது 30, 30 வயதாக இருக்கும்போது தான் தன்னுடைய சகோதரனை விட்டு பிரிந்து வந்து இவ்வாறு இந்த பைத்துல் மக்தீஸிலே வைத்து நினைக்கின்றார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஔ கல்லதி மர்ரா அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா கால அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா. எப்படி அல்லாஹ் தஆலா இந்த கிராமத்தை இந்த ஊரை எப்படி அவன் உயிர்ப்பிக்க போகிறான், இப்படி நாசமாக போய்விட்டது என்று நினைத்தார். அப்போது அல்லாஹு தஆலா இந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரணிக்க செய்தான், அந்த இடத்திலே மரணிக்க செய்தான். எத்தனை வருஷம், 100 வருஷம் மரணிக்க செய்தான்.
நூறு வருஷம் மரணித்து கிடந்தார்கள். சும்ம பஅதஹு, பிறகு ஆளே உயிரை கொடுத்து எழுப்பினான் நூறு வருஷத்துக்கு பிறகு. அப்போ உயிரை கொடுத்து எழுப்பி அல்லாஹு தஆலா கேட்கின்றான், கம் லபிஸ்த, எவ்வளவு நேரம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க, பைத்துல் மகதிஸ் இந்த ஊரில் எவ்வளவு நேரம் இருந்திருக்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார்கள், லபிஸ்து யௌமன் அவ் பஅல யௌமின். குர்ஆன்லே தான் வருது தொடர்ந்து அப்படி இந்த வசனம், நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் கொஞ்ச நேரம் அரைநாள் அவ்வளவுதான் இருந்திருப்பேன் என்று சொன்னார். நூறு வருஷம் மௌத்தாகி கிடந்து எழுந்து அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன, நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் கொஞ்ச நேரம் இருந்திருப்பேன். ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்க முழிச்சு பார்த்தாங்க இவங்க மௌத்தாக்குள்ள, இவங்களுக்கு மௌத்தானேங்கிற செய்தி இப்போ இல்லை தெரியாது, இவங்க அந்த நினைவோடு இருக்கின்ற போது காலை நேரம், இப்போ இவங்க அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்கிய போது நூறு வருஷத்துக்கு பிறகு சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ பார்த்தாங்க இன்றைய காலையில் நாம் இங்கே வந்திருக்கோம், இப்போ சூரியன் மறையுது பின்னரமாகுது, அப்போ கொஞ்ச நேரம் இங்கே நாம் உறங்கிட்டோம் போல இருக்கி ஒன்று நினச்சிக்கொண்டு அப்படி சொன்னார்கள். இப்போ அல்லாஹு தஆலா சொன்னான், கால பல் லபித்த மிஅத ஆமின், கொஞ்ச நேரம் அல்ல நூறு வருஷம் இந்த இடத்திலே நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். ஃபன்லுரிலா தஆமிக்க வஷராபிக்க, நீங்கள் கொண்டு வந்த உங்களுடைய சாப்பாட்டையும் உங்களுடைய குடிபானங்களையும் பாருங்கள். அப்போ திராட்சைப்பழ சாறு அத்திப்பழம் இப்படியான சாப்பாடெல்லாம் அவட கையில் இருந்துச்சு கொண்டு வந்தது, நூறு வருஷத்துக்கு மேல் வரக்க கொண்டு வந்தது, அதை பாருங்கள் அதெல்லாம் பழுதாகல பாருங்கள் இறுக்கி பார்த்தாங்க பழுதாகல இறுக்கி அப்படியே இருக்கு நூறு வருஷத்துக்கு அப்புறம். அதை அல்லாஹு தஆலா திருமையும் சொல்லி காட்டினான், வன்லொறையில் ஹிமாரிக்க, நீங்கள் கொண்டு வந்த கழுதையை பாருங்க எப்படி இருக்கேன், கழுதை செத்து எலும்பு மாத்திரம் கிடந்துச்சு. நூறு வருஷத்துக்கு என்ன நடக்கும், எலும்பும் அங்கே இங்கே சிதறிப்பே அப்படி இடத்து கிடந்துச்சு. அப்போது உசைர் அலைஸ்லாம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது, அல்லாஹு தஆலா எங்களை வைத்து ஒரு நாடகத்தை நடாத்தி இருக்கின்றான், எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டியிருக்கின்றான் என்பது விளங்கிவிட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்லுர் இலல் இலாமி கைப நுன்ஷிஸுஹா, உலகம் செய்கிறதுக்கு முதல் அல்லாஹ் தஆலா உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹயாத்து கொடுக்கிறது முதல் அவர்களுடைய கண்ணை தான் முதலாவது ஹயாத்து கொடுத்தான், அதாவது கண்ணை தான் முதலாவது விழிக்க செய்தான். கண்ணை விழித்ததுக்கு பிறகு தான் உடம்புலேயே அவர்களுடைய உடம்புலேயே அப்படி சதைகள் எல்லாம் ஏற்பட்டது. அப்போ அந்த கண்ணினாலே அவர்கள் முதலில் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதை அல்லாஹ் காட்டினான். தப்சீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகிறாள், கண்ணை முதல் விழிக்க செய்தான், உடம்பு ஃபுல்லாக வரலை, அந்த கண்ணாலேயே பார்த்தாங்க அவங்களோட உடம்பு எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டார். அதுக்கு பிறகு சொன்னாங்க கழுதையை பாருங்க, கழுதையை பார்த்தோன்னே எலும்பு மட்டும் கூட்டினான், எலும்பு மாத்திரம் எலும்பி நின்றது. அதுக்கு பிறகு எப்படி இதற்கு சதையை போத்துகின்றேன் என்று பாருங்கள் என்று சொன்னான், அது கண்ணாலே கண்டார்கள். வன்லூர் இலல் இலாமி கைப நுன்சிசுஹா சும்மா நக்சுஹா லஹமன், எப்படி நடக்குதுன்னு பாருங்க என்று சொன்னோன்னையும் அவர்கள் உடனே பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னார்கள். கால அலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன்தான், நான் தான் தவறாக நினைத்து விட்டேன், இந்த பக்த் நசர் இந்த ஊரை இவ்வாறு ஆக்கிவிட்டானே, எங்கே இவன் உயிர் பெற செய்ய போகின்றான், இந்த ஊரை எங்கே செழிப்பாக்க போகின்றான் நினைத்தேன். அந்த ஊரும் நூறு வருஷத்துக்கு பிறகு மிக செழிப்பாக இருந்தது, அவர்கள் கண் விழித்து பார்த்தபோது இருந்தது. இப்போ எத்தனை வருஷம், இப்போ நூறு வருஷம் பெய்த்து இப்போ ஊருக்கு வராரு, சொந்த ஊருக்கு வந்தபோது அங்கே சகோதரன் அசீஸ் இருக்கின்றார்கள், அவர் இவரை ஏற்றுக்கொள்ளலையே, இவர் முப்பது வயசில் மௌத்தானவர், இப்போ ஹயாத்தாகி வராரு, முப்பது வயசு பொடியனா தான், அங்கே பார்த்தா அவர் நூற்றி முப்பது வயசில் இருக்கார் சகோதரன், அவர் பார்த்தவுடன் இவர் சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே பிறகு சில அடையாளங்களை காண்பித்து பேசித்தான் நான் உங்களுடைய சகோதரன் இவ்வாறு தான் நடந்தது என்று சொன்னபோது அவர் நம்பிக்கொண்டார். இவர் முப்பது வயசு இளைஞராகவும் அவர் நூற்றி இருபது வயது நூற்றி முப்பது வயது முதியவனாகவும் கிழவராகவும் இருக்கின்றார். இப்போ நூற்றி முப்பது வயசு அவருக்கு, இவருக்கு முப்பது வயசு, இன்னும் இருபது வருஷம் ரெண்டு பேரும் வாழ்ந்து ரெண்டு பேரும் ஒரே நாளில் மௌத்தானாங்க. அப்போ அவருக்கு எத்தனை வயசு, இருபது வருஷம் வாழ்ந்தா, நூற்றி முப்பதுலேருந்து அவருக்கு நூற்றி ஐம்பது, இவருக்கு எத்தனை வயசு, இவர் முப்பதுலேருந்து இருபது, ஐம்பது வயசு. இந்த விடயத்தை இமாம் ஜாபர் சாதிக்கல் எல்லாவனவர்கள் அந்த கிறிஸ்தவ பாதிரியாருக்கு சொல்லி காட்டிய போது பாதிரியார் ஏற்றுக்கொண்டார், அவர்களை வாழ்த்தினார், போற்றினார், நீங்கள் பெருமானாருடைய பேரப்பிள்ளைகள் தான், உங்களுடைய மார்க்கம் உண்மையானதுதான் என்று அவர் ரகசியமாக இஸ்லாத்தை தழுவியதாகவும் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. பொதுமக்களுக்கு முன்னே அவர் இஸ்லாத்தை தழுவி விடாமல் பின்னர்
இரவு நேரத்தில் இமாம் அவர்களை சந்தித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்போ இது இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹுடைய அந்த அறிவு கூர்மை, அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் எவ்வாறு விளங்கி அந்த வரலாற்று ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் எவ்வாறு விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை எங்களுக்கு தெளிவாக காட்டுது. பெரிய ஒரு படிப்பினை இருக்குது அவங்களில். என்ன, மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய மார்க்க ஞானியாக இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் அவங்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றணும், எங்களை வாழ்க்கையில் எடுக்கணும். ஏதோ பிறந்தம் வாழ்ந்தோம், ஒன்றும் தெரியாமல் மௌத்தானம், இந்த ஆடு மாடு மௌத்தாரமாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாங்கள் உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுடைய துனியாவுடைய விடயங்களில் நாங்கள் ஈடுபடத்தான் வேண்டும். அதே நேரத்தில் அறிவுடைய விடயத்தில், மார்க்க அறிவு உலக அறிவு என்று இன்று நாங்கள் பிரித்து வைத்திருக்கின்றோம், அவ்வாறு பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. மொத்தத்தில் அறிவு என்பது ஒன்றுதான். அல் குர்ஆனில் எல்லா அறிவும் இருக்கு, என்ன அறிவு இல்லை? நாங்கள் தான் அல் குர்ஆன், அது மார்க்கத்துக்குரியது, அதில் துனியாவுடைய விஷயம் இல்லை என்று நாங்கள் பிரித்து வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு முன் வந்தவர்கள் அவ்வாறு பிரித்து காட்டிவிட்டார். அல் குர்ஆனில் எல்லாம் உண்டு. அல் குர்ஆனை சரியாக நாங்கள் படித்தால், நானும் படிக்கவில்லை சரியாக, சரியாக படித்தால் எங்களை விட ஒரு அறிஞன் இருக்கவே மாட்டான். விஞ்ஞானம் இருக்கின்றது, சமூகவியல் இருக்கின்றது, சமுத்திரவியல் இருக்கின்றது, புவியியல் இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கின்றது, நீதி இருக்கின்றது, சட்டம் இருக்கின்றது, இறை நம்பிக்கை இருக்கின்றது, முற்காலத்திலே இருந்து இதுவரை உள்ள வரலாறுகள் இருக்கின்றன, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பது இருக்கின்றது. எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ரத்தின சுருக்கமாக வைத்து பொதிந்து தான் வைத்திருக்கின்றான். நாங்கள் தான் முஸ்லீம்கள் தான் இந்த குர்ஆனை உண்மையிலேயே சரியாக ஆராயாமல், அது மார்க்க விடயத்துக்கு மாத்திரம், அது தொழுகிற நேரத்தில் ஓதுறதுக்கு மட்டும், அல்ல மௌத்தானா அதுக்கு ஓதி ஹத்தம் ஓதுறதுக்கு மட்டும் என்று நாங்களாக நினைத்து கொண்டு, அது மௌலை மாறுற வேலை அவங்க பார்த்து கொள்வாங்க, அவங்க 7-8 வருஷம் அவங்களுக்கு வேலை இல்லை, அவங்க வந்து ஓதிட்டு நியாயம் செஞ்சுட்டு போவாங்க என்ற மாதிரி நினைத்து கொண்டு சிலர் இருக்கின்றார்கள். அப்படி அல்ல, அல் குர்ஆனில் எல்லா ஞானமும் உண்டு. சரியாக படித்தால் அல் குர்ஆனை மாத்திரம் படிப்பவன் அவன் பெரிய அறிவாளியாகவும் உலகத்திலே மிக பெரும் தொழில் விற்பனராகவும் இருப்பான். நான் தொழில் என்று சொல்வது வியாபாரத்தை மாத்திரமல்ல, ப்ரொஃபஷனல், என்ன தொழில் அறிக்கட்டும், அவன் விஞ்ஞானியாக வேண்டுமா? அல் குர்ஆனை மையப்படுத்தி சரியாக படித்தால் அவன் விஞ்ஞானியாகத்தான் முடியும். பொருளாதாரத்திலே அவன் பெரிய விற்பனராக வர வேண்டுமா? அல் குர்ஆனை சரியாக அவன் ஆராய்ந்து படித்தால் அவன் பொருளாதாரத்திலும் விற்பனராக வர முடியும். எல்லாவற்றையும் படிக்க முடியும் அல் குர்ஆனிலே. எனவே நாங்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் பெருமானாருடைய பொன்மொழிகளையும் சரியான ஆய்வுடன் படித்தால் மார்க்க நம்பிக்கை மாத்திரமல்ல, எல்லா விடயங்களையும் படித்த பண்டிதர்களாக நாங்கள் வர முடியும். அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை தந்தான், பெரிய பொக்கிஷம். அவ்வாறு இமாம்கள் முற்காலத்தில் வாழ்ந்த பெரியார்கள் இந்த அல் குர்ஆனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள், நாங்களும் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்குது, அல் குர்ஆனை நாங்கள் மார்க்க விஷயம் பண்ணி மாத்திரம்தான் பார்க்குறது. அரபிக் கொலீஜில் மாத்திரம்தான் அல் குர்ஆன் பற்றிய விடயம் இருக்கும், மற்ற இடங்களில் இருக்காது. அவ்வாறு உலக நடைமுறை வந்துவிட்டது. சரி, அதிலும் என்ன நடக்கின்றது, ஷைத்தான்கள் மனிதர்களுடைய உள்ளங்களிலே ஊசாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உள்ளங்களை கடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஹுத்பாவிலையும் சொல்லப்பட்டுச்சு, மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மின் அல் ஜின்னத்தி வன்னாஸ். வசுவாசித்தனத்தை ஏற்படுத்துறது, சரியான அறிவு ஞானம் இருந்தால் வசுவாசித்தனம் வராது. வசுவாசங்கிறது என்ன, அது ஒரு நிலையில் மனசு நிற்காது. இன்றைக்கு அங்கே நிற்கும், அங்கே மற்ற நேரம் இஞ்சால் நிற்கும், இந்த குரங்குமாய் இந்த தன்மையை ஏற்படுத்தக்கூடியதில் நின்றும் கூடியவர்களில் நின்றும் பாதுகாப்பு தேடுகின்ற என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குல் அவுது பிரபி நாசங்கிற சூரத்தில். மனிதர்களுடைய உள்ளத்திலே வசுவாசுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இவ்வாறு ஏற்படுத்தக்கூடியவர்கள் மனிதர்களும் இருக்கின்றார்கள், ஜின்களிலும் இருக்கின்றார்கள். மினல் ஜின்னதி வன்னாஸ். இன்னைக்கு அந்த வேலை நடக்குது. ஈமானில் குழப்பத்தை உண்டாக்குறது, அதில் வசுவாசுத்தனத்தை உண்டாக்குறது, களிமாவில் பிரச்சனையை உண்டாக்குறது, களிமாவுடைய கருத்து சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசக்குள்ள அதில் பிரச்சனையை உண்டாக்குறது, வஹதத்துல் வுஜூதுடைய விடயங்களை சொன்னால் அதில் பிரச்சனையை உண்டாக்குறது. யாரு, ஷைத்தானுகள். எனவே நாங்கள் அறிவுடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நான் இதை சொல்கிறேன். சரியாக தீர்க்கமான அறிவு எங்களிடத்திலே இருந்தால்
இந்த ஷைத்தான்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள்கிட்ட வாசிப்பு பழக்கம் இருக்கணும், நல்லா வாசிக்கணும், எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய விடயங்களை வாசிக்க வேண்டும், இஸ்லாமிய நூல்களை வாசிக்க வேண்டும், மற்ற அறிவு ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும். இது சின்னாக்களுக்கு மாத்திரமில்லை, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, எல்லோரும் மரணிக்கின்ற வரை அறிவை தேடத்தான் வேண்டும். அப்படி தேடி அறிவில் உறுதியாக இருந்தால்தான் ஷேகுமார்களுடைய பரக்கத்தை கொண்டு இந்த வசுவாசுகளை இல்லாமல் செய்ய முடியும். இல்லாட்டி செய்தான் விட மாட்டான். ஷேகுமார்களுடைய பரக்கத்தும் வேணும், அவனுடைய பாதுகாப்பும் வேணும், அதே நேரத்தில் நாங்களும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அறிவை தேடக்கூடிய விடயம் வாசிக்க வேண்டும். எங்களுடைய மிஸ்பாய் நாயம் அவர்கள் எத்தனை விடயங்களை எழுதுகின்றார்கள், எங்களுடைய உலமாக்கள் எத்தனை விடயங்களை எழுதுகின்றார்கள், பேசுகின்றார்கள். ஓராக்கள் எழுப்பி கேட்டால் தெரியும், இன்ன புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிட்டீங்களான்னு கேட்டால் தெரியும். இவரத்தை எத்தனை பேர் வாசித்தாக்கள், எத்தனை பேர் வாசிக்காமல் வீட்டை வச்சு சாம்பிரம் அனுப்பி போட்டாக்கள்ங்கிறது தெரியும். அப்போ நாங்கள் பெரிய மிஸ்பாய் நாயகம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உலமாக்களும் இந்த பொதுமக்களுடைய உள்ளத்தில் ஈமானை சரியாக பிளப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எந்த விதமான துனியாவுடைய லாபமும் கிடையாது. எனவே நீங்களும் இந்த விடயத்திலே ஒத்துழைப்பு தர வேண்டும். இதிலே குறைபாடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குறைபாடுகளை நீக்கி அறிவுடைய விஷயத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இல்லாட்டி இந்த வஸ்வாசு விடாது, இந்த ஷைத்தான் விட மாட்டான். ஷேகுனா மிஸ்பாய் அவர்கள் அவர்களுடைய பணிகளிலே மிகவும் இறுதியான பணி என்று சொல்லக்கூடிய அளவு பணியை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார். வஹதத்துல் வுஜூது சம்பந்தமாக ஒரு நூல் எழுதுகின்றார்கள், எழுதி முடித்திருக்கின்றார்கள். அல் கிபிரீத்துல் அஹ்மர் என்ற அரபில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் பிரபல்யமான இமாம்களுடைய சொற்களை ஆதாரமாக கொண்டு வஹதத்துல் வுஜூதை நிரூபித்து எழுதுகின்றார்கள். இது உலமாக்களுக்கு தான் விளங்கும் அரபு நூல். அந்த உலமாக்கள் எங்களுடைய உலமாக்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும், அதிலிருந்து பிரயோசனம் பெற வேண்டும். பொதுமக்களுக்கு இதுவரை காலம் அவர்கள் எத்தனையோ தமிழ் நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள், 50-க்கும் அதிகமான நூல்கள் எழுதியிருக்கின்றார். வாசிக்காதவர்கள் தமிழிலே இருக்கக்கூடிய அத்தனை நூல்களையும் நீங்கள் வாசித்து அதிலே உள்ள விடயங்களை நீங்கள் தெளிவு காண வேண்டும். இதுதான் உங்களுடைய மர்மைக்கு வந்து சேரும். நீங்கள் தொழில் செய்ய வேண்டும், துனியாவுடைய விடயங்களில் ஈடுபட வேண்டும். இதற்கென்று ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏற்படுத்தினார்கள்
போல நாங்களும் நிற்க முடியும். அந்த அடிப்படையிலே இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 148 ஆண்டு அவர்களுடைய 68 வயதிலே மதீனாவிலே வைத்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள், போட்டி வந்த போது இமாம் அவர்களை கொள்வதற்கு பல முயற்சி முடியவில்லை. ஒரு ஒற்றனை அனுப்பி வைத்திருந்தார், அந்த ஒற்றன் இமாம் அவர்களோடு நெருங்கி பழகி அவர்களுடைய முடித்து உடல் நெருங்கி பழகி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர்கள் நம்பி அவ்வாறு இருக்கின்ற போதும் திராட்சை பழத்தை விஷத்தை தூவி அந்த பழத்தை அவர்களை கொண்டு வந்து கொடுத்தான். இமாம் அவர்கள் சாப்பிட்டார்கள், அந்த நெஞ்ச அவருடைய உடலை வேலை செய்தது சரியானார்கள். இந்நாளைக்காகவே நாளை அதே போல அவருடைய தந்தை இமாம் முஹம்மது பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பாடுபட்டார்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.